வணக்கம் நண்பர்களே. சென்னை திருநெல்வேலி வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் வருமா வராதா, எப்போ வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தென் மாவட்ட மக்கள் மத்தியில் ரொம்பவே அதிகமாகிக்கிட்டே இருக்குது. தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் சென்னை கோவை சென்னை மைசூர் இடையே இரண்டு வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அடுத்து மூன்றாவது வந்தே பாரத் ரயில் சென்னை திருநெல்வேலி இடையே தான் இயக்கப்பட உள்ளதாக அதிகாரப்பூர்வமான தகவல்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை. ஆனாலும் அரசியல்வாதிகள் ரயில்வே அதிகாரிகள் வெளியிட்ட தகவலின்படி இந்த வழித்தடத்தில் மூன்றாவது வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் இயக்கப்படுவது உறுதியாகிவிட்டது. அடுத்ததாக இந்த ரயில் சேவை எப்போது தொடங்கப்படும் என்பது தான் இப்போது மக்கள் மத்தியில் ரொம்ப எதிர்பார்ப்பை தூண்டிக்கிட்டே இருக்குது. அக்டோபர் அல்லது நவம்பர் மாதத்தில் இந்த ரயில் சேவை தொடங்கப்படும்னு சில அதிகாரிகள் கூறியிருந்தாங்க. அடுத்ததாக இந்த மாதம் ஜூலை மாத இறுதிக்குள் இந்த ரயில் சேவை தொடங்கப்படும்னு சில தகவல்கள் பரவிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அது நடக்க வாய்ப்பில்லை. இப்போது ரீசண்டாக ஆகஸ்ட் 15 இந்த ரயில் சேவை ஆரம்பிக்கப்படும்னு தகவல்கள் வெளியாகிக்கிட்டு இருக்கு. ஸோ ஆகஸ்ட் 15 சென்னை திருநெல்வேலி வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் இயக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா ஒரு வருடத்திற்குள் கடந்த ஆகஸ்ட்டிலிருந்து இந்த ஆகஸ்ட்டுக்கு உள்ள 75 வந்தே பாரத் ரயில்கள் இயக்க ஏற்கனவே திட்டமிட்டிருந்தாங்க, அறிவிப்பும் வெளியிட்டிருந்தாங்க. இதுவரைக்கும் 25 வழித்தடங்களில் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு மாதத்திற்குள் மீதமுள்ள 50 வந்தே பாரத் ரயில்கள் இயக்க வாய்ப்பு இல்லைனாலும் முடிந்தவரை எந்த அளவுக்கு அதிகமாக வந்தே பாரத் ரயில்கள் இயக்க முடியுமோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக செய்வாங்க. அதில் சென்னை திருநெல்வேலி வந்தே பாரத் ரயிலும் ஒன்றாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் திருநெல்வேலி ரயில் நிலையத்திலையும் வந்தே பாரத் ரயில்கள் இயக்குவதற்கு ஏற்ற மாதிரி பிட்லைன்கள் அமைக்கும் பணிகளும் ரொம்ப வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இதற்கு இடையில் சென்னை திருநெல்வேலி வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் இயக்கப்படும் நேரம் பயண கட்டணம் எவ்வளோ இருக்கும்ன்ற பற்றிய தகவல்களும் இப்போ பரவிக்கிட்டு இருக்கு. வழக்கமாக இயக்கப்படும் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் சென்னையிலிருந்து திருநெல்வேலி வரைக்கும் டிராவல் பண்ணுறதுக்கு 10 மணி நேரத்திலிருந்து 11 மணி நேரம் வரைக்கும் எடுத்துக்கிறோம். ஆனால் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் 8 மணி நேரத்தில் பயணம் செய்யும் விதமாக இயக்கப்பட உள்ளது. அதாவது காலை 6 மணிக்கு திருநெல்வேலியில் இருந்து கிளம்பி மதியம் 2 மணிக்கு சென்னை எக்மோருக்கு சென்றடையும். அங்கே 1 மணி நேரம் நின்றுட்டு மதியம் 3 மணிக்கு சென்னை எக்மோர்லேருந்து கிளம்பி இரவு 11 மணிக்கு திருநெல்வேலிக்கு மறுபடியும் வந்து சேரும். நார்மலாக எல்லா ரயில்களுமே இப்போது 110 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த வழித்தடத்தில் இயக்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதே வேகத்தில் தான் வந்தே பாரத் ரயில்களும் இயக்கப்படும். சில இடங்களில் மட்டும் 130 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் இந்த வந்தே பாரத் ரயில் இயக்கப்படும். அப்புறம் எப்படி 8 மணி நேரத்தில் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரீச் ஆகும் அப்படின்ற டவுட் இருக்கும். ஸ்டாப்பேஜஸ் வந்து குறைச்சிருப்பாங்க. சில முக்கியமான பர்டிகுலர் நகரங்களில் மட்டும்தான் இந்த வந்தே பாரத் நின்று செல்லும். இதுவரைக்கும் மதுரை, திண்டுக்கல், திருச்சி 3 நகரங்களில் இருக்கிற ரயில் நிலையங்களில் நின்று செல்லும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேவைப்பட்டால் தாம்பரம், விழுப்புரம், விருதுநகர்லையும் நின்று செல்லலாம். இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸை கன்னியாகுமரி வரைக்கும் நீட்டிப்பு செய்யணும்னு சிலர் வந்து கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி கன்னியாகுமரி வரைக்கும் நீட்டிப்பு செஞ்சாலும் இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டோட தலைநகரத்தையும் சவுத்து எண்டாக இருக்கிற கன்னியாகுமரியும் இணைக்கும் போது நிறைய பயணிகளுக்கு இந்த வந்தே பாரத் யூஸ் ஆகும். அடுத்ததாக இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலில் எத்தனை பெட்டிகள் இணைக்கப்படும் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். ஆரம்பத்தில் இயக்கப்பட்ட வந்தே பாரத் ரயில்கள் எல்லாமே 16 பெட்டிகள் கொண்டதாக இயக்கப்பட்டது. அதுக்கு அடுத்ததாக ரீசண்டாக இயக்கப்பட்டது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா 8 பெட்டிகள் கொண்ட வந்தே பாரத் தான் இயக்கிக்கிட்டு இருக்காங்க. சென்னை கோவை வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் 8 பெட்டிகள் கொண்டது. சென்னை திருநெல்வேலி வந்தே பாரத் ரயில் 8 பெட்டிகளுடன் இயக்கப்படுமா அல்லது 16 பெட்டிகளுடன் இயக்கப்படுமா அப்படின்ற தகவல் இதுவரைக்கும் வெளியிடப்படவில்லை. அடுத்ததாக பயண கட்டணம் எவ்வளோ இருக்கும். வந்தே பாரத் ரயில்களை பொறுத்த வரைக்கும் பயண கட்டணம் அதிகமாகத்தான் இருக்கும். ஏன்னா முழுவதும் ஏசி, முழுவதுமே புக்கிங் பண்ணி தான் ட்ராவல் பண்ண முடியும், அன்ரிசர்வ்டு கிடையாது. சென்னை திருநெல்வேலி வந்தே பாரத் ரயிலோட பயண கட்டணம் பற்றி தகவல்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை. இருந்தாலும் ஒரு அப்ராக்சிமேட்டாக சென்னையிலிருந்து திருநெல்வேலி வரைக்கும் ஃபஸ்ட்டு கிளாஸ் கோச்சில் வந்து 3500 ரூபாயும் செகண்ட் கிளாஸ் கோச்சில் 1800 ரூபாயும் நிர்ணயிக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த வந்தே பாரத் ரயிலை கன்னியாகுமரி வரைக்கும் நீட்டிப்பு செய்ய வேண்டும் என்பது நாகர்கோவில் மக்களோட கோரிக்கை. ஸோ அதுவும் நடந்தால் நன்றாக இருக்கும். விரைவில் சென்னை திருநெல்வேலி அல்லது சென்னை கன்னியாகுமரி வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் இயக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. ஸோ எதிர்பார்ப்புடன் இருப்போம்.